ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ பார்த்தோம் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா காக்கி சட்டை அணிந்து பார்த்தோன்னா காவல் பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லாருக்கும் பார்த்தோன்னாக்கா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரே கேம்பஸில் வந்து பார்த்தோன்னா ஸோ கிளாஸும் இங்கே நடக்குது, ஃபிசிக்கலும் இங்கே நடக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது, ஃபுட் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ இதை மாதிரி பார்த்தோன்னா பிரத்யோகமாக காவலருக்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமி தான் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ கடந்த ஆண்டு நடந்த பிசி எக்ஸாமில் பார்த்தோன்னா 70-69 மதிப்பெண் பெற்று ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சேர்ந்த மாணவன் தான் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தாரு. ஸோ நீங்களும் மாநில அளவு இடம்பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கட்டாயமாக உங்களை வந்து எங்களால் மாநில அளவில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும், ஸோ தேர்ச்சி எடுக்க முடியும் என்பது விதமான சந்தேகமும் கிடையாது, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன், அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜெயிலர் அப்புறம் காவலன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ ஸோ எதாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பர் கால் பண்ணி ஸோ டெஸ்ட் பேச்சஸ் இல்லைன்னா அட்மிஷன் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வேணுனாக்கா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுங்க. ஸோ இப்போவும் சொல்கிறேன், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. நிறைய பேர் சொல்லும் போது நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனும் போயிட்டுருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தோன்னா வரக்கூடிய 17ஆம் தேதியாக முடிப்போது, 17 செப்டம்பர் 2023 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ யாராவது போடாமல் இருந்தீங்கிற பட்சத்தில் ஸோ குயிக்காக முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க, சரியா? ஸோ அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும் அவசியம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதுமானது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸோ நம்ம கொடுக்குற விஷயத்தை மட்டும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் போனால் போதுமானது, 100% பண்ணலாம், ஸ்டேட் ரேங்க் எடுக்கலேருந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, சரியா? ஸோ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா போக மாணவர்கள் நலன் கருதி, ஸோ ஏழை எளிய மாணவர்கள் அப்புறம் கிராமப்புற மாணவர்கள், ஸோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு சந்து வந்து மூலம் முடுக்கிக்கிற மாணவர்களும் சரி அரசாங்க அதிகாரியாக வேகம் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வந்துடுங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் மோரோவர் ஆல்ரெடி எடுத்த கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிக்கிறாங்கிறத நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிட்டு வரேன். எஸ்ஐ கொஸ்டினும் இதில் போயிட்டுக்கிறது. பிசிக்கான கேள்விகளும் இதில் கட்டாயமாக இடம்பெறும். ஸோ கெமிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்லைட்டாக வந்து ஜாகிரதை அந்த மாதிரி ஒரு 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீதி 50 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, வாங்க பார்க்கலாம். நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ மறக்காமல் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் சரியாக பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா மெமரி கப்பாசிட்டியில் ஸ்டோரேஜ் ஆகும், எக்ஸாமில் உட்காரும் போது ஈஸியாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கொஸ்டின் நம்பர் 1, தனிமத்தின் மிக சிறிய துகள் எது? தனிமத்தின் மிக சிறிய துகள் எது அப்படின்னு கொடுக்கும்போது தனிமத்தின் துகள் அப்படின்னு கொடுக்கும்போது அணு என்பது சரியான விடை. அணு என்பது சரியான விடை. இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் என்ன மாறப்போகுதுன்னா மூலக்கூறாக மாறப்போகுது. ஸோ மூலக்கூறின் முக்கிய காரணம் சொல்லும்போது பருப்பொருட்கள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பருப்பொருட்கள் மூலக்கூறு எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தனிமம் என்ற பெரிய கான்செப்டை உருவாக்க போகுது. ஸோ ஒரு தனிமம் இன்னொரு தனிமம் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா சேர்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2, தனிமங்களை படங்களை கொண்டு முதன் மகளை குறித்தவர் யார் அப்படின்னு கொடுக்கும்போது ஜான் டால்டன் 1803 தன்னுடைய அணு கொள்கையை ஸ்டார்ட் பண்ணி 1808 அணு கொள்கையை வெளியிட்டிருப்பாரு. அப்புறம் அணு கொள்கையை வெளியிடும் போது ஒவ்வொரு தனிமங்களும் குறிப்பிட என்ன பண்ணுவார், படங்களை வைத்து வகைப்படுத்தியிருப்பாரு. ஸோ ஜான் டால்டன் என்பது சரியான விடை. படங்களை கொண்டு குறித்தவர்னா ஜான் டால்டன் படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை அல்லது ஆங்கில குறியீடுகளை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லும்போது ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் என்பது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3, யுரோனியத்தின் லத்தீன் பெயர் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா கொஸ்டின் என்ன சின்ன மிஸ்டேக் அது, யுரோனியத்தின் லத்தீன் பெயர் கிடையாது, யுரோனியத்தின் குறியீடு என்ன அப்படின்னு கொடுக்கும்போது யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ யுரோனியம் சொல்லும் போது யூ, யுரோனியம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னாக்கா ஜென்ரலாக அணு உலை மின்சாரத்தில் பார்த்தோன்னாக்கா ஒரு எரிபொருளாக யுரோனியம் 235 வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். 1 ஆக்சிஜன், எஸ்னா சல்பர், பி அப்படின்னு சொல்லும்போது பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4, வெள்ளியின் லத்தீன் பெயர் என்ன? வெள்ளி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம குறியீடு அப்படின்னு எடுக்கும்போது ஏ ஜி அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ வெள்ளி அப்படின்னு கொடுக்கும்போது சில்வர் அப்படின்னு சொல்லும்போது எஸ், அந்த மாதிரி சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் பயன்படுத்தக்கூடாது. ஆல்ரெடி சல்ஃபருக்கும் எஸ் வரதால் திரும்ப பண்ண மாட்டாங்க, எஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு போல அர்ஜென்டம் அப்படின்ற ஸோ லத்தீன் பெயர் தான் நினைப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. ஏ இங்கே வந்து பார்த்தோன்னா
ஜி. ஸோ ரெண்டு சேர்த்தா ஏஜி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. ஒருவேளை க்வெஸ்சனில் வெள்ளியம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டேனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெள்ளின்னு கேட்டால் அர்ஜென்டம், வெள்ளியம் கேட்டால் ஸ்டேனம் எடுத்துகிட்டு போகிறோம். கேலியம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மனித உடலில் உருகும் உலோகம் கேட்கும் போது கேலியம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 28 டிகிரியில் உருக ஆரம்பிச்சிடும். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்க்கு இருக்கிறதால மனித உடலில் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கேலியம்னாவும் உருக ஆரம்பிச்சிடும். ஒரு உள்ள க்வெஸ்சன் இருக்குது ஆல்ரெடி, மனித உடலில் உருகும் உலோகம் கேலியம் என்பது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நேட்ரியம் அப்படின்னு சொல்லும்போது சோடியம், நேட்ரியம் சொல்லும்போது சோடியத்தின் லத்தின் பெயர் தான் நேட்ரியம். ஸோ என்ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளம்பம் அப்படின்னு கொடுக்கும்போது பிபி, இதுவும் பார்த்தாலுமே சரி, இதுவுமே லத்தின் பேர் தான் கொடுத்துருப்பாங்க. காரியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, காரியத்தோட லெட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பிளம்பம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கீழ்கண்டவற்றில் உலோகங்களில் இல்லாதது எது? உலோகங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன கான்செப்ட்னா, திட பொருளாக இருந்துச்சுன்னா அது உலோகங்கள், திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம் பாதரசம். மற்ற எல்லாமே என்ன சொல்லுவாங்க, வாயு நிலையில் காணப்பட்டுச்சு அது வந்து அலோகங்கள்னு எடுத்துருப்பாங்க. ஸோ க்வெஸ்சன் பார்க்கலாம். இரும்பு ஒலு உலோகம், தாமிரம் உலோகம், வெள்ளி உலோகம், இது எல்லாமே திடப்பொருட்கள். ஸோ கார்பன்னா கிடையாது, உலோகம் கிடையாது, இது ஒரு கேஸ், இது ஒரு வாயு நிலையில் காணப்படுகிறதால க்வெஸ்சன் நல்லா பார்க்கணும். அல்லாததும் கேட்குறாங்களா இருக்கிறதுன்னு கேட்குறாங்களா பார்க்க போகிறா. ஸோ இங்கே வந்து இல்லாததும் கேட்கறதால கார்பன் என்பது சரியான விடை. ஸோ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 6, மிக வேகமாக மின்சாரத்தை கடத்தும் உலோகம் எது? சரியா, க்வெஸ்சன் ஜென்ரலாக பார்த்தோன்னா உலோகங்கள் ஜென்ரலாகவே நல்லா மின்சாரத்தை வந்து கடத்த போகுது. ஸோ அதில் மிக சிறந்த எது கடத்தும்னு கேட்குறாங்க வேகமாக அப்படின்னு கொடுக்கும்போது. ஸோ ஏ ஆப்ஷன் ஏல தாமிரம் கொடுத்துருப்பாங்க. காப்பர் கம்பி தான் வீட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க, அதுதான் மின்சாரத்தை நல்லா கடத்த சொல்லிட்டு காப்பர்னு போடாத. ஸோ காப்பர் வந்து தவறான விடை. ஸோ ஆப்ஷன் பி வெள்ளி என்பதே சரியான விடை. ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஸோ மிக சிறந்த வெப்ப கடத்தியாகவும் மிக சிறந்த மின் கடத்தியாகவும் செயல்படுவது வெள்ளி, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இடம் தான் தாமிரம் என்பதை நோட் பண்ணிக்கணும். சரியா, ஸோ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 7, தீப்பெட்டி எலி மருந்து தயாரிக்க பயன்படுது. தீப்பெட்டி இருக்கிற மருந்து, ஸோ அதுக்கப்புறம் எலி மருந்து தயாரிக்க என்ன தனிமத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கொடுக்கும்போது பாஸ்பரஸ் பயன்படுத்துவாங்க, பாஸ்பரஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஆப்ஷன் பி பாஸ்பரஸ் என்பது சரியான விடை. ஸோ இங்கே அமோனியான்னு கொடுக்கும்போது உரங்கள் தயாரிக்க நைட்ரஜன் NH3 கொடுத்துருப்பாங்க. ஹேபர் முறையில் உரம் தயாரிக்க அமோனியா வந்து பயன்படுத்துகிறாங்க விவசாயத்துக்கு. கந்தகன் கொடுக்கும்போது சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 8, கீழ்கண்டவற்றில் உலோக போலி எது? உலோக போலி அப்படின்னு சொல்லும்போது உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றக்கூடிய தனிமங்கள் தான் உலோக போலிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உலோக போலின்னு சொல்லி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை கொடுத்துருப்பாங்கன்னாக்கா ஜெர்மானியம், சிலிக்கான், ஆர்சனிக், ஆஸ்மடியம், ஸோ ஆன்டிமனி, டெல்லூரியம், பொலோனியம், இது எல்லாமே என்ன கொடுத்துருப்பான்னு பார்க்கும்போது உலோக போலிக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க. சரியா, உலோக போலிக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கள் ஆப்ஷனில் பார்த்தோன்னாக்கா சிலிக்கான் இருக்குது, ஜெர்மான் இருக்குது, போரான் இருக்குது. சரியா, ஸோ இது எல்லாமே கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பானா, போரான், சிலிக்கான், ஆர்சனிக், இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட்டு இதுவாக தான் இருக்கு. சரியா, ஸோ ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஸோ எல்லாமே என்ன கொடுத்துருப்பான்னு சொல்லும்போது எல்லாமே உலோக போலிகள் தான், இது எல்லாமே உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு தான். ஸோ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் எரிபொருளாக பயன்படுவது எது? ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்க என்ன யூஸ் பண்ணாக்கா உலோக போலியான போரான் பயன்படுத்தப்படுகிறது, உலோக போலியான போரான் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி போரான் என்பது சரியான விடை. சிலிக்கான், ஜெர்மானியம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, மெமரி கார்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா இந்த சிப்பு, ஸோ இது எல்லாத்திலையும் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் என்ன யூஸ் பண்ணுவாங்க, சிலிக்கான் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கட்ட எடுக்கப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே குறைக்கட்டுக்கு எடுத்துக்காட்டு மற்றும் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஸோ மின்னணு சாதனங்கள் பயன்படுத்தக்கூடியதும் சிலிக்கான், ஜெர்மானியம் தான் பயன்படுத்துகிறாங்க. சரியா, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 10, ஒரு மூலக்கூறு நீரில் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கொடுத்துக்கிறாங்க, ரெண்டாவது ஹைட்ரஜன் கொடுத்துக்கிறாங்க. சரியா, இதோடைய நிறை விகிதம் தான் கேட்குறாங்க, நிறை விகிதம் தான் கேட்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட்டு ஆக்சிஜன் கொடுக்கும்போது ஆக்சிஜன் நிறையன் வந்து 16, ஆக்சிஜன் நிறையன் வந்து 16, ஹைட்ரஜன் நிறையன் அப்படின்னு கொடுக்கும்போது 1, ஹைட்ரஜன் நிறையனு 1. ஸோ நான் 1 எழுதக்கூடாது, H2 அப்படின்றதுல 2 ஹைட்ரஜன் கணக்கு அப்படின்னா எழுத போகிறேன் நான், 2 அப்படின்னு எழுத போகிறேன், 1, 2, 2, 8, 2, 16. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு வந்து 8:1 என்ற நிறை விகிதத்தில் கிடைக்கிறது. ஸோ ஆப்ஷன் சி 8:1 என்பது சரியான விடை. ஒருவேளை க்வெஸ்சனில் இயைபு விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இயைபு விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ ஆக்சிஜன்னாக்கா ஒரு ஆக்சிஜன் 2 அணு, ஒரு ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுவும் சேர்ந்து என்ன பண்ணுது, நிறை உருவாக்குறது, இயைபு விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா
1:2 என்பது சரியான விடை. இதே கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுத்து போட்டு ஆக்சிஜன் ரெண்டாவது எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல 2:1 அப்படின்னு சொல்லி மாடிஃபை ஆயிருக்கும். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 11, வினிகர் என்று அழைக்கப்படுவது எது? வினிகர் என்று அழைக்கப்படுவது எது? சோ அசிட்டிக் அமிலம் தானே சொல்லுவானாக்கா, வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிட்டிக் அமிலம் தான் வினிகர் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? சோ கந்தக அமிலம் இருக்கிறது, கந்தக அமிலம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா H2SO4 வேதிப்பொருட்களின் அரசன், சல்பியூரிக் அமிலம் தானே சொல்லுவாங்க, கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ இங்கே நைட்ரிக் அமிலம் சொல்லும் போது உரங்கள் தயாரிக்க HNO3 நைட்ரிக் அமிலம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் குளோரைடு, அது HCl ஹைட்ரோக்ளோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் HCl கழிவுகளை சுத்தம் செய்யவும், ஸோ அதுக்காக பார்த்தோம்னாக்கா என்னது ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மனித உடலில் பார்த்தோன்னா இயற்கையாக சுரக்கின்ற இறப்பை நீர் தான் சொல்லுவாங்க, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குவஸ்டின் நம்பர் 12, மயில் துத்தம் என அழைக்கப்படுவது எது? மயில் துத்தம் என அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லும் போது, ஸோ ஆப்ஷன் ஏ தாமிர சல்பேட், ஆப்ஷன் ஏ தாமிர சல்பேட் என்பது சரியான விடை. மயில் துத்தம் சொல்லும் போது தாமிர சல்பேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னாக்க பச்சை துத்தம் அப்படின்னு சொல்லும் போது இரும்பு சல்பேட், பச்சை துத்தம் சொல்லும் போது இரும்பு துத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இரும்பு சல்பேட்னு அழைப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 13, சலவை தொழில் வெளுப்பானவும் குடிநீர் சுத்திகரிப்பும் பயன்படுவது எது? ஸோ துணியை வெளுக்க எதை பயன்படுத்தும் சொல்லும் போது சலவை தூள் யூஸ் பண்ணுவாங்க, கால்சியம் ஆக்சி குளோரைட், கால்சியம் ஆக்சி குளோரைடு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தோன்னா துணி வந்து வெளுக்கவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஜென்ரலாக குடிநீர் உள்ள ஸோ நுண்ணுயிர்களை அழிக்க பயன்படுத்தும் சொல்லும் போது குளோரின் பிளீச்சிங் பவுடர் வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? கொஸ்டினை நல்லா படிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? ஸோ ஜென்ரலாக எல்லா உலோகங்களும் மேக்சிமம் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது, ஒரு சில அலோகங்கள் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ஸோ ஒரே ஒரு அலோகம் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும் எதுன்னு சொல்லும்போது கார்பனின் புறவேற்று வடிவமான கிராஃபைட் மட்டும் தான் என்ன பண்ணும்போது மின்சாரத்தை நன்கு கடத்தும் திறன் கொண்டது. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 15, காகிதம் எரிதல் என்பது எவ்வகையான மாற்றம் கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை இயற்பியல் மாற்றமா இல்லை வேதியியல் மாற்றமா இல்லை நடுநிலையான மாற்றமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காகிதம் எரிதல் அப்படின்னு சொல்லும்போது வேதியியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஏன் அப்படின்னாக்கா ஒரு பொருள் வேறொரு பொருளாக மாறி மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியல அப்படின்னு அது வந்து நான் சொல்லலாம் வேதியியல் மாற்றம் சொல்லலாம். ஒரு பேப்பருக்கு எதாவது எரிச்சிருனாயிடும் அந்த காகிதம் வந்து சாம்பலாக மாறிடுச்சுன்னா அந்த சாம்பல் வச்சுன்னா பண்ண முடியாது, திரும்ப பேப்பரை உருவாக்க முடியாது, காகிதத்தை உருவாக்க இயலாது. அதனால அது வந்து வேதியியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 16, கீழ்கண்ட எந்த உலகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் இருந்துச்சுன்னா எல்லா உலகமும் துருப்பிடித்தல் கிடையாது, ஏன்னா தாமிரம் துருப்பிடிக்காது, வெள்ளி துருப்பிடிக்காது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS யூஸ் பண்ணால் அது துருப்பிடிக்காது. ஸோ துருப்பிடிக்காத உலகங்களும் நிறைய இருக்கிறது. இப்போ தங்கம் தான் தங்கம் துருப்பிடிக்காது, அழுகுதான் சிவரும் துருப்பிடிக்காது. அப்போ துருப்பிடித்தலுக்கு உள்ளாகும் உலகம் எதுன்னு சொல்லும்போது உலகத்தின் அரசன் என்று அறியப்படுகின்ற இரும்பு அதுதான் என்ன பண்ணும்போது துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. ஸோ இது என்ன பார்த்தோன்னாக்கா துரு அப்படின்னு கொடுக்கும்போது Fe2O3 கொடுத்துருப்பாங்க, XH2O இது துருவின் வாய்ப்பாடு, துருவின் வாய்ப்பாடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ Fe2னா இரும்பு, Fe2னா இரும்புன்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே O3 சொல்லும்போது ஆக்சிஜன். ஸோ அப்போ இரும்பு ஆக்சிஜன் வினை புரியும் போது என்னவா மாறுது துருவா மாறுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்போ நீர் ஏரிய ஃபெரிக் ஆக்சைடு, நீர் ஏரிய ஃபெரிக் ஆக்சைடு தான் துரு, துரு பிடித்தலுக்கு உள்ளாகக்கூடிய அமிலம் இரும்பு. சரி, உலகம்னு சொல்லும்போது உலோகத்தின் அரசன் என்று அழைக்கப்படுகின்ற இரும்பு, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17, ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் வினை வேக மாற்றியாக செயல்படுவது எது? ஸோ நம்ம உடனே கொஸ்டின் பார்த்துருப்பான், ஹேபர் முறை அமோனியான்னு சொன்ன உடனே உடனே என்ன பண்ணிருப்பான் டப்பு நைட்ரஜன் போட்டுருவான், டப்புனே நைட்ரஜன் போட்டுருவான். கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா ஹேபர் முறையில்னு சொல்லும்போது அமோனியா தயாரிக்க நைட்ரஜன் முக்கியமானது, NH3. இப்போ நைட்ரஜனு ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அமோனியா தயாரிக்க போகிறாங்க. அவன் கேட்கறது எந்த பொருள் கேட்கல, வினை வேகம் மாற்ற எது செயல்படுதான் சொல்லும்போது அதுக்கும் என்னதான் ஆன்சர் யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லும்போது இரும்பு தான் பயன்படுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்குமே இரும்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கும் சரியான விடை வினை வேக மாற்ற என்ன யூஸ் பண்ணு சொல்லும்போது இரும்பு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இரும்பு என்பது சரியான விடை. சரியா? ஸோ ஆப்ஷன் சி இரும்பு என்பது சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 18, ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? ஆக்சிஜனை கண்டிருந்தவர் யார் பேஸ்ட் அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் பண்ண போறேன். ஒருவேளை எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் பிஸ்லி கொடுத்துருந்தேன், நான் ஜோசப் பிஸ்லி போயிருப்பேன். ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா ஸோ ஆண்டனி லாவாய்சியர் கொடுத்துருக்காங்க, சிடபிள்யூசிலே கொடுத்துருக்காங்க, ரூதர்ஃபோர்டு ராபர்ட் பாயில். ஸோ கண்டுபிடிச்சோன்னு சொல்லும்போது கார்ல் வில்கம் ஷீலே 1772 என்ன பண்ணியிருப்பாரு ஸோ ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க
1972 ஒரே வருஷத்திலே கால் வெல்கம்ஷிலே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நைட்ரஜனை செக்ரிகேட் பண்ணி எடுத்தது யாருன்னு சொல்லும் போது, யார் கண்டுபிடிச்சு பிரிச்சிருப்பான்னு சொல்லும் போது, நைட்ரஜன் சொல்லும் போது டேனியல் ரூதர்ஃபோர்ட், நைட்ரஜன் சொல்லும் போது டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்க ஆக்சிஜன் அப்படின்னு எடுக்கும்போது கால் வில்கம் ஷீலே 1772 என்பது சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 19, மனித உடலில் 4வது அதிகளில் காணப்படும் தனிமம் சொல்லும் போது நைட்ரஜனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்ஃபோர்ட், நைட்ரஜன் பெயர் ஏற்றவரும் டேனியல் ரூதர்ஃபோர்ட், நைட்ரஜனுக்கு அசோட் என்ன பெயர் ஏற்றவர் தான் யாரு, ஆண்டனி லாவோய்சியர். ஆக்சிஜன் என்ன பெயர் ஏற்றவரும் ஆண்டனி லாவோய்சியர். கார்பன் என்ன பெயர் ஏற்றவரும் ஆண்டனி லாவோய்சியர். ஸோ தி எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புக்கை எழுதியிருப்பாரு. ஸோ அதுமே ஆண்டனி லாவோய்சியர் அவர் எதுன்னு இருப்பாங்க. ஸோ இது பார்த்தா மாடர்ன் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால அவர் வந்து என்ன சொல்லுவோம்னா, நவீன வேதியியலின் தந்தை, நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்தால் ஸோ ஆப்ஷன் பி, நைட்ரஜன் என்பது சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 20, சாரி ஸோ இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 20, அமோனியா எந்த முறையில் தயாரிக்கப்படுறது? ஸோ இப்போ தான் பார்த்தோம் அமோனியா சொல்லும் போது ஹேபர் முறையில் வந்து அமோனியா தயாரிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, ஹேபர் முறை என்பது சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 21, பூமியில் வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது? ஸோ கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுக்கும்போது 0.03%, 0.03% என்பது சரியான விடை. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும்போது 0.03%. ஸோ 17% கொடுக்கும்போது ஜென்ரலாக பார்த்தோன்னா நீரின் சதவீதம் அது. ஸோ மாற்றி போடுறது நீரின் சதவீதம் 17%. ஆக்சிஜன் சொல்லும் போது மொத்த காற்று, மொத்த நிலத்தின் சதவீதம் சொல்லும் போது 29% கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 1% கொடுக்கும்போது மற்ற வாய்க்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 22, அசோட் எனப்படுவது எது? அசோட் எனப்படுவது எது அப்படின்னு கொடுக்கும்போது நைட்ரஜன் தானே சொல்லுவாங்க, அசோட்னு அழைப்பாங்க. நைட்ரஜன் தான் அசோட் என அழைக்கப்படுகிறது. அசோட் என பெயரிட்டவர் ஆண்டனி லாவோய்சியர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 23, அணு கொள்கையை முதல் முதலில் வெளியிட்டவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜான் டால்டன் 1808 ஆண்டு தான் நினைப்பாரு முதல் முதல்ல அணு கொள்கையை வெளியிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 24, அணு என்பது வேதியினை ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள், அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஸோ ரெண்டு கூற்றுமே சரிதான். ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை, கூற்று 1 மற்றும் 2 சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 25, சரியா? ஸோ பூச்சி தொழில் அதிகமாக இருக்கிறதால 25% முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீதி கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மாறா விகித விதியை கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் எஸ்ஐ 2023 இடம் பெற்றிருந்தது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை, ஸோ ஆப்ஷன் ஏ, ப்ராஸ்ட் என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ, ப்ராஸ்ட் என்பது சரியான விடை. சரியா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த 25 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் தான். இதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசியில் திரும்ப திரும்ப கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ போகிற நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். இணைந்திருங்கள் காவலர்களே. வெற்றித்தமையின் ஐபிஎஸ் அகாடமியில் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.